தெலுங்கு தேசம் கட்சியின் மூத்த தலைவர் தன்னை அவதூறாக பேசியதற்கு கண்டனம் தெரிவித்த அமைச்சர் ரோஜா செய்தியாளர் சந்திப்பின் போது கண் கலங்கினார். நடிகையும் ஆந்திர அமைச்சருமான ரோஜா கண் கலங்கியது ஏன்? ஆந்திர பிரதேசத்தில் கடந்த 2014 முதல் 2019 ஆண்டு வரை சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக இருந்தபோது திறன் மேம்பாட்டு கழகத்தின் நிதியில் ஊழல் நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பான விசாரணை மேற்கொண்ட மாநில குற்றப்புலனாய்வு துறையினர் கடந்த 10 தேதி சந்திரபாபு நாயுடுவை கைது செய்தனர். அவரது கைதை ஆந்திர சுற்றுலாத்துறை அமைச்சர் ரோஜா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுடன் இணைந்து பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகமாக கொண்டாடினார். தெலுங்கு தேசம் கட்சியினரை ஆத்திரமடைய செய்த நிலையில் அக்கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பண்டாரு சத்யநாராயணமூர்த்தி ரோஜாவை ஆபாச பட நடிகை என இழிவாக விமர்சித்தார். இது கடும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் மகளிர் ஆணையம் சார்பில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். இது தொடர்பாக தனது வீட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ரோஜா, தெலுங்கு தேசம் கட்சியினர் பெண்களை விளையாட்டுப் பொருட்களாக பார்ப்பதாகவும், உங்கள் வீட்டு பெண்கள் குறித்து இவ்வாறு தரம் தாழ்த்தி பேசினால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா எனவும் கேள்வி எழுப்பினார். அப்போது உணர்ச்சி வசப்பட்ட அமைச்சர் ரோஜா கண் கலங்கினார். మీ పార్టీ పెట్టింది ఎవరు? మా ఎన్టీఆర్ గారు. ఆ ఎన్టీఆర్ గారు పెట్టిన పార్టీలో ఉంటూ సినిమా వాళ్ళని చులకనగా మాట్లాడటం. தன்னை பற்றி தரம் தாழ்த்தி பேசியவுடன் சத்யநாராயண மூர்த்தியை அவரது மனைவி செருப்பால் அடித்திருக்க வேண்டும் என ஆவேசத்துடன் கூறினார். ఈ బండారు సత్యనారాయణ మూర్తి బారి నడుగుతున్నా డైరెక్ట్ గా. ఏ రోజైతే నీ మొగుడు ఇలా మాట్లాడాడని తెలిసిందో చెప్పు తీసుకొని నువ్వు కొట్టుంటే மல்லி ஒருக்கசாரி நீ மொகுடு இலாண்டி மாட்டல் மாட்லாடு. நான் ஆபாச படத்தில் நடித்தவள் என்றால் என்னை ஏன் சந்திரபாபு நாயுடு கட்சியில் சேர்த்தார் என கேள்வி எழுப்பிய ரோஜா, உங்கள் கட்சியில் இருந்தபோது நல்லவளாக தெரிந்த நான் வேறு கட்சிக்கு சென்றவுடன் எப்படி கெட்டவளாக மாற முடியும் என கேள்வி எழுப்பினார். நான் கேரக்டர் பாகலைனப்படி எందుకు அம்மை பிரச்சாரம் మనకు పంపించాయని ఎందుకు మాట్లాడలేదని అడుగుతున్నా. தனது அரசியல் வளர்ச்சியைக் கண்டு அஞ்சும் தெலுங்கு தேசம் கட்சி இவ்வாறு செயல்படுவதாகவும், பண்டாரு சத்யநாராயண மூர்த்தி மீது மானநஷ்ட வழக்கு தொடர உள்ளதாகவும் அமைச்சர் ரோஜா கூறினார்.